Hi friends, இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போறோனா ஒரு ஸ்வீட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். 1 கப் ரவை, முந்திரி 15, பாதாம் 5, திராட்சை 10, ஏலக்காய் 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1 கப், 1/2 கப் நெய், துருவிய தேங்காய் 1/2 கப், பால் 1/2 கப். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது கூட நம்ம வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதை நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். அடுத்ததாக ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இதை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம வச்சிருக்கிற தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மீதி வச்சிருக்க நெய்யெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவுலே நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.